தமிழ்நாட்டில் 1,25,00,000 ரூபாய் முதலீட்டில் சுமார் 75,000 பேருக்கு வேலைவாய்ப்பை ஏற்படுத்தும் விதமாக 60 ஒப்பந்தங்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் கையெழுத்தானது. சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள தனியார் நட்சத்திர விடுதியில் தொழில் முதலீட்டாளர்கள் மாநாட்டை முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். அதில் பெரு நிறுவனங்களுடன் தமிழக அரசு 60 புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் செய்து கொண்டது. இதன் மூலம் 1,25,00,000 ரூபாய் முதலீட்டில் 74,898 வேலைவாய்ப்புகள் உறுதி செய்யப்பட்டுள்ளன. இப்போது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் புதிய தொழில் முனைவோருக்கான டிஎன் பிட்ச் ஃபெஸ்ட் நிகழ்வை தொடங்கி வைப்பார்கள். அதனைத் தொடர்ந்து 22,252 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 17,654 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய 21 நிறுவனங்களின் திட்டங்களுக்கு முதலமைச்சர் அடிக்கல் நாட்டினார். இது தவிர பணிகள் நிறைவடைந்துள்ள 1,497 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 7,050 பேருக்கு வேலைவாய்ப்பு அளிக்கக்கூடிய 12 நிறுவனங்களின் திட்டங்களை தொடங்கி வைத்தார். தமிழ்நாடு உயிர் அறிவியல் கொள்கை 2022, தமிழ்நாடு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுக் கொள்கை 2022 அறிமுகப்படுத்தப்பட்டது. தமிழ்நாடு முதலீட்டு கலவிழா, தமிழ்நாடு டெக்ஸ்பீரியன்ஸ் இணையம், தமிழ்நாடு இன்ஃபோசிக்ஸ் ஏற்றப்பலகை ஆகியவற்றையும் தொடங்கி வைக்கப்பட்டன. இந்நிகழ்ச்சியில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், திமுக ஆட்சிக்கு வந்த ஓராண்டு காலத்தில் எடுத்த முயற்சியால் 2,20,000 கோடி ரூபாய் முதலீடுகளை ஈர்க்கும் விதமாக 192 ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளதாக பெருமிதம் தெரிவித்தார். பல்வேறு துறைகளில் வேலைவாய்ப்புகளை உருவாக்குவதில் அரசு அதிக கவனம் செலுத்தி வருவதாகவும், பள்ளிக் கல்வி பயின்றவர்களுக்கு அதிக வேலைவாய்ப்புகளை உருவாக்கக்கூடிய காலணி உற்பத்தி, ஆயத்தாடை உற்பத்தி உள்ளிட்ட திட்டங்களை ஊரகப் பகுதிகளில் செயல்படுத்த முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் தெரிவித்தார். தமிழக தொழில்துறை மீதான நம்பிக்கை முதலீட்டாளர்கள் மத்தியில் அதிகரித்துள்ளதாகவும் முதலமைச்சர் கூறினார். உலகத்திற்கே ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும் அளவுக்கு தமிழ்நாட்டை ஒரு ஸ்மார்ட் மாநிலமாக உருவாக்குவதுதான் இந்த அரசினுடைய இலக்கு. நிதிநுட்ப தொழில்களை மதிநுட்பத்தோடு நம் மாநிலத்திற்கு ஈர்க்க நினைக்கிறோம். அதனுடைய முதற்கட்டத்திலேயே வெற்றியும் பெற்றிருக்கிறோம். இன்றைய தினம் இங்கே 11 நிதிநுட்ப திட்டங்களுக்கு நிறுவன புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் மேற்கொண்டிருக்கிறோம். மகாராஷ்டிர சட்டப்பேரவையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் ஏக்நாத் ஹிண்டே தலைமையிலான அரசு பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. உத்தவ் தாக்கரேவின் ராஜினாமாவை தொடர்ந்து சிவசேனா அதிருப்தி எம்எல்ஏக்களுக்கு தலைமை தாங்கிய ஏக்நாத் ஹிண்டே பாஜகவின் ஆதரவுடன் மகாராஷ்டிராவில் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அதனைத் தொடர்ந்து நேற்று நடைபெற்ற சபாநாயகர் தேர்தலில் சிவசேனாவின் ராஜன் சால்வியை வீழ்த்தி பாஜகவின் ராகுல் நர்வேக்கர் வெற்றி பெற்றார். கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் சிவசேனாவைச் சேர்ந்த மேலும் 2 எம்எல்ஏக்கள் ஏக்நாத் ஹிண்டே அணிக்கு தாவி உள்ளன. இந்நிலையில் ஆளுநரின் உத்தரவின்படி ஏக்நாத் ஹிண்டே அரசு பெரும்பான்மையை நிரூபிக்க சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெற்றது. பெரும்பான்மைக்கு 144 பேரின் ஆதரவு தேவைப்பட்ட நிலையில் ஏக்நாத் ஹிண்டே அரசுக்கு 164 எம்எல்ஏக்கள் ஆதரவு தெரிவித்தனர். புதிய அரசுக்கு எதிராக 99 பேர் மட்டுமே வாக்களித்தனர். இதன் மூலம் ஏக்நாத் ஹிண்டே தலைமையிலான அரசு சட்டப்பேரவையில் தனது பெரும்பான்மையை நிரூபித்துள்ளது. இதனிடையே கட்சி கொடாவின் உத்தரவை மீறியதாக 16 எம்எல்ஏக்களை இடைநீக்கம் செய்ய வேண்டும் என சிவசேனா சார்பில் சபாநாயகரிடம் மனு அளிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு உள்ளிட்ட தென் மாநிலங்களிலும் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என அக்கட்சியின் மூத்த தலைவரும் உள்துறை அமைச்சருமான அமித்ஷா பேசியுள்ளார். பாஜகவின் தேசிய செயற்குழு கூட்டம் கடந்த 2 நாட்களாக ஹைதராபாத்தில் நடைபெற்றது. அதில் பிரதமர் மோடி, பாஜக ஆளும் மாநில முதலமைச்சர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். கூட்டத்தில் பேசிய அமித்ஷா, வாரிசு அரசியல் மற்றும் சாதிவெறி ஆகியவை நாட்டில் முடிவுக்கு வரும்போது இந்தியா உலகிற்கே தலைமை தாங்கும் நிலைக்கு முன்னேறும் என கூறினார். எதிர்கட்சிகளில் ஆளப்படும் மாநிலங்களில் வகுப்புவாதம் மற்றும் தீவிரவாதம் தலை தூக்கியுள்ளதாக சாடினார். வளர்ச்சி மற்றும் செயல்திறன் அரசியலை மையமாக கொண்டு செயல்பட்டால் இந்தியாவில் அடுத்த 30-40 ஆண்டுகள் பாஜகவின் சகாப்தமாக இருக்கும் என கூறினார். காங்கிரஸ் சாதி அரசியல் செய்வதாக பேசிய அமித்ஷா, தமிழ்நாடு, ஆந்திரா மற்றும் கேரளா உள்ளிட்ட தென் மாநிலங்கள் மட்டுமின்றி ஒடிசாவிலும் விரைவில் பாஜக ஆட்சியை கைப்பற்றும் என்றார். தெலங்கானா மற்றும் மேற்கு வங்கத்தில் குடும்ப ஆட்சியை ஒழித்து விரைவில் பாஜக ஆட்சி அமைக்கும் எனவும் அமித்ஷா நம்பிக்கை தெரிவித்துள்ளார். பாஜக தொண்டர்களை உற்சாகப்படுத்தும் விதமாக அமித்ஷா பேசியிருப்பதாகவும், தமிழகத்தில் பாஜக ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு மிக குறைவே எனவும் அதிமுக செய்தி தொடர்பாளர் வைகை செல்வன் தெரிவித்துள்ளார்.
திரு அமித்ஷா அவர்கள் தன்னுடைய ஆசையை வெளிப்படுத்தியிருக்கிறார். அதை அவ்வளவா கட்சியினுடைய வந்து கட்சியை எழுத்தக்கூடிய தொண்டர்களை உற்சாகப்படுத்துகிற விதத்தில் அவர் கருத்தை கொண்டிருக்கிறார். ஆனால் தமிழ்நாட்டின் பொருத்தம் மாற்றுறதுக்கு அது எப்படி நடைபெறும் என்பதை போக போகத்தான் பார்க்க வேண்டும். அதற்கு வாய்ப்புகள் மிகவும் குறைவு. மத்திய அமைச்சர் அமித்ஷாவின் கனவு பலிக்காது என்று திமுக எம்பி டி கே எஸ் இளங்கோவன் விமர்சித்துள்ளார். News18 தொலைக்காட்சிக்கு அலைபேசி வாயிலாக பேசிய அவர், மனிதர்களை பிளவுபடுத்தி பார்க்க முயற்சிக்கும் பாஜகவை தமிழக மக்கள் ஒருபோதும் ஏற்க மாட்டார்கள் என்றார். அவருடைய ஆசையை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். அடிப்படையிலேயே தென்னாடு என்பது வேறு பண்பாடு, சமத்துவ நாகரீகம் உள்ள, சமத்துவ பண்பாடு உள்ள ஒரு மாநிலம், ஒரு பகுதி. இந்த பகுதியில பாஜக சொல்லுகிற மனு தர்மவாதம் எடுபடாது என்பது அவருக்கு புரியவில்லை. அவர்கள் இப்பொழுது வடக்கே எப்படி பிடித்திருக்கிறார்கள், எப்படி ஆட்சிகளை கைப்பற்றுகிறார்கள் என்பதையும் பார்க்கிறோம்னா மிகப்பெரிய ஊழல்வாதிகளாக நமக்கு தெரிகிறதே தவிர, மக்களுடைய வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றவர்களை எல்லாம் தன்வசப்படுத்துவது என்பது மக்கள் அவர்களுக்கு எதிராக அளித்த வாக்குகளை தன்மயமாக்கும் முயற்சியை தவிர மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களால் அங்கே ஆட்சி நிர்வாகம் நடைபெறவில்லை. எனவே அவர் வட மாநிலங்களையே அவர்கள் சரியாக பிடிக்கவில்லை, தவறான வழியிலே பிடித்துக் கொண்டிருக்கிறார்கள். தென் மாநிலங்களிலே அவர்கள் கால் ஊன்றுவது என்பது மிக கடினமான ஒன்று. அவருடைய ஆட்சியில் பாமர மக்கள், ஏழை மக்கள் அவதிக்குள்ளாகி இருக்கிறார்கள். ஒரு சில பணக்காரர்கள் மட்டுமே லாபம் அடையக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி இருக்கிறது என்பதனால் அவருடைய கனவு இங்கே பலிக்காது என்பதுதான் எங்களுடைய. கன்னியாகுமரியில் தொடர்ந்து 5வது நாளாக கடல் சீற்றமாக காணப்படுவதால் மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லவில்லை. கன்னியாகுமரி மாவட்டத்தில் குளச்சல், முட்டம், தேங்காய்பட்டினம் மீன்பிடி துறைமுகங்களில் இருந்து 1000 மேற்பட்ட விசைப்படகுகள் மற்றும் 4000 மேற்பட்ட ஃபைபர் படகுகள் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்று வருகின்றன. தற்போது மேற்கு கடற்கரை பகுதியில் மீன்பிடி தடைக்காலம் அமலில் உள்ளதால் ஃபைபர் படகு மீனவர்கள் மட்டும் மீன்பிடி தொழிலில் ஈடுபட்டிருந்தனர். இந்நிலையில் கடந்த 4 கடல் சீற்றத்துடன் காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. தொடர்ந்து 5வது நாளாக இன்றும் குளச்சல், முட்டம், மண்டைக்காடு, குறும்பனை உள்ளிட்ட பகுதிகளில் சூறாவளியுடன் கடல் சீற்றமாக காணப்படுகிறது. இதனால் ஃபைபர் படகு மீனவர்கள் மீன்பிடிக்க செல்லாத நிலையில் தங்கள் படகுகளை கரையிலேயே பாதுகாப்பாக நிறுத்தி வைத்துள்ளனர். தமிழ்நாடுகளுக்கு ஆர்வோ அல்லது வெந்நீர் கொடுக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் News18 தமிழ்நாடு தொலைக்காட்சி கிடைத்த பேட்டியில் அவர் கூறியிருக்கிறார். குளோரினேஷன் என்டயரா நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கோம். அது எஃபெக்ட் நேத்திலிருந்தே தெரிய ஆரம்பிச்சிருக்கு. ஒரு ஆர்டர் மூலமா நாங்க வந்து இந்த தனியார் தண்ணி சப்ளை பண்றவங்க, பெரிய பெரிய கல்வி நிறுவனங்கள், அவங்களுக்கெல்லாம் கவர்மெண்ட் கொடுக்கிற வாட்டர் சப்ளை போக அவங்களுக்கு உள்ள தேவைக்கு பல பேர் வெளியில் எடுத்துக்கிறாங்க. அவங்க போர்வெல்ல இன்டிஸ்கிரிமினேட்டா எடுக்கும்போது அவங்களுக்கு குளோரினேஷன்லாம் பண்ணாமல் அப்படியே கொடுக்குறாங்க. ஸோ இது ஒரு முக்கியமான காரணம் இது பரவறதுக்கு. இருந்தால் ஃபர்தர் பீப்புள் அது மாதிரி பண்ணுறவங்களுக்கு தான் வார்னிங் கொடுத்து அப்படி வைக்கிறதா இருந்தால் ஒன்று அவங்க ட்ரீட் பண்ணணும், இல்லை ஆர்ஓ வாட்டராவது கொடுக்கணும் அவங்க வேலை செய்கிறவங்களுக்கு, இல்லை சுடுதண்ணியாவது குறைஞ்சபட்சம் அவங்க கொடுக்கணும். அது மாதிரி ஹோட்டல்ஸு, கல்வி நிறுவனங்கள் எல்லாத்துக்குமே இந்த ஸ்டெப்ஸ் எடுத்திருக்கோம். ஸோ இது எல்லோரும் ஒத்துழைக்கணும். ஸோ ஒவ்வொரு ஓபிடி பேஷண்ட்ஸுடைய அட்ரஸையுமே எடுத்து, சில நேரம் அவங்க வீட்டில் பக்கத்தில் வாட்டர் சூழல்னால ஏற்படக்கூடிய இதையும் பைப்லைன்ஸை மாற்றிருக்கு சொல்லியிருக்கோம். ஓப்பன் ட்ரெயினோடு அந்த வாட்டர் பைப்லைன் ஜாயிண்ட்டாக வர இடங்களையும் அதை அட்ரஸ் பண்ண சொல்லி முனிசிபாலிட்டி வந்து அந்த பைப்லைன்ஸை மாற்ற சொல்லியிருக்கிறோம். தொடர்வது விரைவு செய்திகள். அதிமுக பொதுக்குழு தொடர்பான உயர்நீதிமன்ற உத்தரவுக்கு எதிரான எடப்பாடி பழனிசாமியின் மேல்முறையீட்டு மனு உச்சநீதிமன்றத்தில் நாளை மறுநாள் விசாரிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த 23 நடைபெற்ற அதிமுக பொதுக்குழுவில் ஏற்கனவே முடிவு செய்யப்பட்ட 23 தீர்மானங்களை தவிர்த்து வேறு எந்த தீர்மானத்தையும் நிறைவேற்றக்கூடாது என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. அதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கை விரைந்து விசாரிக்க வேண்டும் என நீதிபதி இந்திரா பானர்ஜி முன்னிலையில் எடப்பாடி பழனிசாமி தரப்பு முறையிட்டது. ஆனால் மனுவை விரைந்து விசாரிக்க வேண்டிய அவசியம் இல்லை என ஓபிஎஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து தலைமை நீதிபதியின் அனுமதியுடன் மனு நாளை மறுநாள் விசாரணைக்கு பட்டியலிடப்படும் என நீதிபதி இந்திரா பானர்ஜி தெரிவித்துள்ளார்.
சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்று மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. சென்னை மாநகராட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த 2 வாரங்களாக சென்னையில் கொரோனா தொற்று அதிக அளவில் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும், குறிப்பாக வணிக வளாகங்கள் போன்ற பொதுமக்கள் அதிகம் கூடும் இடங்களில் முகக்கவசம் அணிந்து தனிமனித இடைவெளியை தவறாமல் பின்பற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் வணிக நிறுவனங்கள் தங்களுடைய அங்காடிகளில் ஒரே நேரத்தில் பொதுமக்கள் அதிகம் கூடுவதை தவிர்க்க வேண்டும். திரையரங்குகள், துணிக்கடைகள் போன்ற வணிக நிறுவனங்களின் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிவதை அந்தந்த நிறுவனமே உறுதி செய்ய வேண்டும் என்றும் மாநகராட்சி அறிவுறுத்தியுள்ளது. புதுச்சேரி மாநிலம் ஏனாமில் நீதிமன்ற தீர்ப்புக்கு எதிராக செயல்படும் சூதாட்ட கிளப்பை இளைஞர்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு நிலவியது. ஏனாமில் மணமகிழ் மன்றம் என்ற பெயரில் செயல்பட்டு வரும் சூதாட்ட கிளப்பில் தொழிலதிபர்கள் பலரும் சூதாடி லட்சக்கணக்கில் பணத்தை இழந்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்நிலையில் ஏனாமில் சூதாட்ட கிளப்புகள் செயல்பட உயர்நீதிமன்றம் தடை விதித்தது. இதனை சுட்டிக்காட்டி சூதாட்ட கிளப்பு முன்பு இளைஞர்கள் போராட்டம் நடத்தினர். சூதாட்ட கிளப்பை மூடவில்லை என்றால் அடித்து நொறுக்குவோம் என்றும் மிரட்டல் விடுத்தனர். அதைத் தொடர்ந்து போலீசார் உள்ளே சென்று சூதாட்டம் விளையாடி கொண்டிருந்தவர்களை வெளியேற்றினர். எழுபத்தி ஐந்தாவது ஆண்டு சுதந்திர தின விழாவை ஒட்டி அனைத்து மாணவர்களின் வீடுகளிலும் ஒரு வாரத்திற்கு தேசிய கொடி ஏற்ற கர்நாடக அரசு உத்தரவிட்டிருக்கிறது. இது தொடர்பாக கல்வி நிறுவனங்களுக்கு உயர்கல்வித்துறை அமைச்சர் அஸ்வின் நாராயணன் சுற்றறிக்கை அனுப்பியுள்ளார். அதில் ஆகஸ்ட் 11 முதல் 17 வரை ஒரு வாரத்திற்கு வீடுகளில் மாணவர்கள் கொடியேற்ற வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. இது தொடர்பாக மாணவர்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் பள்ளியின் தகவல் பலகையில் அறிவிப்பு வெளியிட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ஒரு வாரத்திற்கு பள்ளி வாகனங்களிலும் தேசிய கொடி ஏற்ற அறிவுரை வழங்கப்பட்டுள்ளது. மருத்துவ மேற்படிப்பு மாணவர் சேர்க்கையில் நடைபெற்ற முறைகேடு தொடர்பான சிபிசிஐடி விசாரணைக்கு தடை விதிக்க சென்னை உயர்நீதிமன்றம் மறுத்துவிட்டது. கடந்த 2020-21 கல்வியாண்டு மருத்துவ மேற்படிப்பில் தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் கலந்தாய்வு நடத்தாமல் 90 இடங்களுக்கு மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் மருத்துவ கல்வி இயக்குநரக அதிகாரிகளுக்கு எதிராக விசாரணை நடத்த சிபிசிஐடிக்கு உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து தேர்வுக்குழு முன்னாள் செயலாளர் செல்வராஜன் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி முனீஸ்வர்நாத் பண்டாரி மற்றும் நீதிபதி பரத சக்கரவர்த்தி முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது செல்வராஜன் மீதான சிபிசிஐடி விசாரணையை தொடரலாம் எனவும், அவருடைய பென்ஷன் பலன்களை நிறுத்தி வைக்க ஏற்கனவே பிறப்பித்த உத்தரவை ரத்து செய்தும் உத்தரவிட்டனர். மேலும் அவர் மீதான துறை ரீதியான விசாரணையை 6 முடிக்க வேண்டும் என உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் 5 5 கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. நீலகிரி, கோயம்புத்தூர், திருப்பூர், தேனி மற்றும் திண்டுக்கல் ஆகிய 5 8 வரை ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டின் பிற பகுதிகள் புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் ஒரு சில இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும். சென்னையை பொறுத்தவரை 2 நகரின் ஒரு சில பகுதிகளில் மிதமான மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. கடந்த 24 கோவை மாவட்டம் சின்னக்கல்லாரில் 10 நீலகிரி மாவட்டம் அவலாஞ்சியில் 9 மழையும் பதிவாகியிருக்கிறது. வரும் 6 வரை சூறாவளி காரணமாக குமரிக்கடல், மன்னார் வளைகுடா பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டுள்ளன. மேலும் தமிழக ஆந்திர கடலோரம் மற்றும் அதனை ஒட்டிய தென்மேற்கு மற்றும் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளுக்கும் மீனவர்கள் செல்ல வேண்டாம் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. கோவில் குடமுழுக்கு விழாக்களில் இந்துக்கள் அல்லாதோரை அனுமதிக்கக்கூடாது என்று மனுவை தள்ளுபடி செய்த உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி இந்துவாகிய தானும் தேவாலயம் மற்றும் தர்காவிற்கு செல்வதாக தெரிவித்துள்ளார். கன்னியாகுமரி மாவட்டம் திருவட்டாரில் உள்ள ஆதிகேசவ பெருமாள் கோவிலில் வரும் 6 நடைபெறவுள்ள குடமுழுக்கு விழாவில் இந்து அல்லாதவர்களை அனுமதிக்கக்கூடாது என வழக்கு தொடரப்பட்டது. அந்த மனு நீதிபதிகள் பி என் பிரகாஷ் மற்றும் ஹேமலதா அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது இந்துக்கள் அல்லாதோரை பிற விருந்தினர்களாக அனுமதித்தால் கோவில் சடங்குகள் பாதிக்கப்படும் என மனுதாரர் தரப்பில் வாதிடப்பட்டது. தேவாலயம், தர்கா உள்ளிட்ட தலங்களுக்கு ஏராளமான இந்துக்கள் செல்லும் நிலையில் பிறரின் நம்பிக்கையில் நாம் தலையிட முடியாது என அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. வேளாங்கண்ணி தேவாலயம், நாகூர் தர்கா உள்ளிட்ட தலங்களுக்கு தானும் ஆண்டுதோறும் சென்று வருவதாகவும் அதில் எந்த பாகுபாடும் இல்லை என்றும் நீதிபதி பிரகாஷ் தெரிவித்தார். கிறிஸ்தவ மதத்தைச் சேர்ந்த பாடகர் இயேசுதாஸ்தான், ஹரிவராசனம் போன்ற பல பக்தி பாடல்களை பாடி இருப்பதாகவும் இந்துக்கள் பலர் அவரின் ரசிகர்களாக உள்ளனர் என்றும் கூறினர்.
இந்த விவகாரத்தில் மனுதாரர் குறுகிய மனப்பான்மையை விடுத்து பரந்த மனப்பான்மையுடன் பார்க்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினர். அழைப்பிதழில் அமைச்சர் மனோ தங்கராஜ் பெயர் போடப்பட்டிருந்தாலும் குடமுழுக்கு விழாவில் அரசியல் பேச மாட்டார்கள் என கூறி நீதிபதிகள் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இது நியூஸ் 18 தமிழ்நாடு. ஒருவரிடம் சொல்லி பாதணி வடிவமைக்கப்பட்டுள்ளது.